ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மோமி நோஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஜவ்வரிசியை வச்சு தாங்க ஒரு கஞ்சி பண்ண போகிறோம். ஜவ்வரிசியில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம உளுந்தும் சேர்க்க போகிறோம். ஸோ உங்களோட குழந்தைங்களோட போன்ஸ்க்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணோம் நம்ம உளுந்து. அண்ட் வாங்க இந்த கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாமிஸாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கோங்க. அது நல்லா சூடானதும் நம்ம வந்து 2 ஸ்பூன் ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. பிகாஸ் இது வறுத்தினா தான் நம்மளுக்கு கஞ்சி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே பச்சையாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இது கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. ஜவ்வரிசியில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குங்க. நம்ம குழந்தைங்களோட உடம்புக்கு இது ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஹெல்த்தி. கண்டிப்பாக இந்த ஃபுட்டை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது நீங்கள் இந்த ஜவ்வரிசி ஆட் பண்ணி கொடுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம உளுந்தம் பருப்பு வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்தம் பருப்பு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபுட்டில் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது அவங்களோட எலும்புக்கு அவ்வளோ சக்திங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட வெயிட் கெயின் இது ரொம்பவே சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணும். கண்டிப்பாக உளுந்தம் பருப்பு நீங்கள் உங்களோட குழந்தைங்களோட ஃபுட் ரொட்டீனில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்த பருப்பு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதையும் நம்ம வேறு ஒரு பவுல் பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து கொஞ்சம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி போதும். 2 ஸ்பூன் ஜவ்வரிசி, 2 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, ஆனால் 1 ஸ்பூன் மட்டும் அரிசி போதும். இதுவும் கொஞ்சம் பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அரிசியாக நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம இதையும் ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. நம்ம இந்த 3 ஐட்டம்ஸையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். இதை நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இதை நல்லா சூடு நல்லா ஆறினதுக்கப்புறம் பவுடர் பண்ணுங்கள். அப்போ தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சூடு ஆறட்டும். இது நல்லா இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதனால நம்ம வறுத்து அரைச்சி எடுத்திருக்கோம். இது வந்து ரொம்பவே ஃபைன் பவுடராக நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து நிறைய குவான்டிட்டி ஆட் பண்ணி வறுத்து எடுத்து நீங்கள் இதை வந்து 2 மந்த்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்பப்போ கஞ்சி ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நிறைய வேணும்னா நீங்கள் நிறைய அரைச்சி வச்சுக்கலாம். வாங்க இப்போ கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சாஸ் பேனில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நான் இந்த பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நீங்கள் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி இங்கேயே நீங்கள் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது கட்டி கட்டியாக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு இதை நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா இது வந்து நம்மளால் கலர முடியாது. ஸோ இதுலேயே நல்லா நீங்கள் கலரிக்கிட்டு அப்புறமா நம்ம ஸ்டவ்வில் வச்சு குக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு குக் பண்ணலாம். இது ஸ்டவ்வில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கலரிக்கிட்டே இருங்க. பிகாஸ் இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அடிபிடிச்சிரும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு தாங்க இதை நம்ம சொல்லணும். நல்லா கலரிக்கிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. இது குக் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 5 to 7 மினிட்ஸ் ஆகும். தண்ணி அதிகமாகிடுச்சின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் 1 ஸ்பூன் பவுடர் சேர்த்துட்டு நீங்கள் குக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கஞ்சி நல்லா குக் ஆகிட்ருக்கும்போது நான் இதில் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கஞ்சி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இந்த ஸ்டேஜில் ஒரு 90 to 95% குக் ஆன டைமில் நான் வந்து இதில் ஒரு ஸ்பூன் நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். நட்ஸ் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட நட்ஸ் பவுடர் இல்லைன்னா நீங்கள் அரிசி வறுக்கும் போது ரெண்டு பாதாம் போட்டு நீங்கள் அதையும் வறுத்து எடுத்துகிட்டு பொடி பண்ணும்போதே நீங்கள் அதையும் பொடி பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம நட்ஸ் பவுடர் வந்து இந்த கஞ்சி குக் பண்ணும்போது நம்ம இதையும் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த கஞ்சி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு சர்விங் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். தாங்க இதை நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம். அண்ட் இந்த கஞ்சி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் மைல்டான சூட்டில் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வயிறு நிறைய சாப்பிடுவாங்க. அண்ட் ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு தாங்க சொல்லணும். இதில் ஜவ்வரிசி, உளுந்தம்பருப்பு, அரிசிலாம் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் மெயினாக நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய். ஹாவ் அ நைஸ் டே.